ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால பத்தி தான் பார்க்க போறோங்க. டாக்டர், நான் மீன் சாப்பிடறத விட்டுட்டேன், நான்வெஜ் சாப்பிடறத விட்டுட்டேன், எல்லா வறுத்து பொறிச்சு சாப்பிடற ஐட்டம் எல்லாம் விட்டா கூட என்னோட பிளட் லெவல்ல கொலஸ்ட்ரால் கம்மி ஆக மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் ஒரு 5 முக்கியமான டிப்ஸ் இன் டீட்டெயிலா நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல்ல வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே டக்குன்னு விட்ரா பண்ணிட கூடாது. நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் நார்மலா இருக்கா அடிக்கடி வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அது போக நான் சொல்ற மாதிரி டயட் பேட்டர்ன்ஸ், எக்சர்சைஸ், ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுங்க. சோ அதுல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லிக், அதாவது வெள்ளை பூண்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெள்ளை பூண்டுல ஆலிசின் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை ரொம்ப அதிகமா கம்மி பண்ணும். அதாவது இப்போ நம்ம இந்த கொழுப்பு வந்து அடைஞ்சு ஹார்ட்ல பிரச்சனை வர்றது, இல்ல வந்து பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் வர்றது, இதெல்லாம் எதனால அப்படின்னு கொழுப்பு அடைதோட சேர்த்து அங்க ஒரு இன்ஃபிளமேஷன் வர ஆரம்பிக்கும். அந்த இன்ஃபிளமேஷனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 45 பேஷண்ட்டை வச்சு நம்ம வந்து இந்த கார்லிக் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 40 பேத்துக்கு அவங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் அளவு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லிபிட் ப்ரொஃபைலும் நார்மல் லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ அதுலயும் ஸ்பெஷலா இந்த ட்ரைகிளிசரைட் எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு வந்து ரொம்பவே குறைவா இருந்திருக்கு. அதிகமா நம்ம ரசத்துல இதுல எல்லாம் சேர்த்து போலியா. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இஞ்சிய வந்து இஞ்சி டீயா வச்சுக்கோங்க. கார்லிக் வந்து டெய்லியுமே வந்து தனியா வந்து நீங்க வந்து சுட்டு வந்து சாப்பிட்டுக்கங்க. சோ இஞ்சி வந்து டீயா குடிக்கும் போது அதுல அதிகப்படியா சர்க்கரையை வந்து தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க. அகெயின் வந்து அது வந்து கொலஸ்ட்ரால வந்து காஸ் பண்ணும். நீங்க இஞ்சிய வந்து நல்லா தட்டி போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி ஆகும். பாடியில வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உருவாகிறதுக்கும் பிளஸ் இன்ஃபிளமேஷனை கம்மி ஆக்குறதுக்கும் இது ரொம்பவே உதவியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லெமன் பிளஸ் ஆப்பிள் சீடர் வினிகர். இந்த லெமன் ஆப்பிள் சீடர் வினிகர் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம இந்தியாலேயே ஹார்ட்டுக்காக ஒரு கார்டியாலஜிஸ்டே ஒரு ரிசர்ச் பண்ணி இதை பத்தி ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆப்பிள் சீடர் வினிகரையும் லெமனையும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்கு இல்லையா, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை நல்லா குறைக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அது அதுல அதிகமா இருக்கு. அதுக்காக டாக்டர் நான் நிறைய குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு கண்டிப்பா கூடாதுங்க. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் நீங்க வந்து ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டைம்ல எடுத்துராதீங்க, ஒரு ஆப்டர்நூன் டைம் இல்ல ஈவினிங் டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரோட கொஞ்சமா லெமன் பிழிஞ்சிட்டு அதுல பெரிய டம்ளர்ல நல்ல தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரெண்டுமே ஆசிட், அதை டைல்யூட் பண்ணிட்டு எடுக்கும் போது அதுவுமே உங்களோட கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டாக்டர், இந்த கொழுப்பு இதெல்லாமே போய் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து எப்படி போய் நம்ம அடையுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டாலேயே உங்களுக்கு வந்து உங்களோட டயட்டை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இங்க போய் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாவு சத்து பொருட்கள் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது போய் உணவு குழாய் வழியில நம்மளோட கல்லீரலுக்கு போகும். அந்த கல்லீரல் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த கார்போஹைட்ரேட், அந்த கார்போஹைட்ரேட்டை கிளைகோஜனா மாற்றும். இந்த கிளைகோஜன் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூ, அதாவது ஃபேட் எங்கெல்லாம் போய் ஸ்டோர் ஆகுமோ அந்த டிஷ்யூக்கள்ல அது ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆயிடும். இதே போல இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் நான் கார்போஹைட்ரேட் எடுக்கிறது இல்ல, ஆனா நான் இந்த மாதிரி புரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், அதாவது நான் சிக்கன் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வெஜிடேரியனா இருந்தேன்
இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பன்னீர் நிறைய எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர், சோ இதெல்லாம் எனக்கு கொழுப்பா மாறாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க எடுத்துக்கிறது ஃபேட்டா இருந்தாலும் சரி, கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் சரி, புரோட்டீனா இருந்தாலும் சரி, நீங்க அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பா மறுபடியும் கொலஸ்ட்ராலா போய் உங்களுடைய மசில்ஸ்ல, உங்களுடைய அப்டமன்ல பிளஸ் ரத்த குழாயில அடையதான் போகுது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் இருக்கு இல்லையா, இது வந்து அமினோ ஆசிடா மாறும் ரத்தத்துல. இது வந்து மறுபடியும் லிவர்ல போய் கிளைகோஜனா ஸ்டோர் ஆயிடும், அதாவது நம்மளோட கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகுது இல்லையா. அதே போல இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி மறுபடியும் போய் நம்ம அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நமக்கு தொப்பை வர ஆரம்பிச்சிடும். சோ தொப்பை மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலயுமே வந்து வெயிட் வந்து போட ஆரம்பிச்சிடும். சோ இப்படி வந்து நீங்க வெயிட்ட வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல ரத்தத்துல நிறைய கொழுப்பு வந்து கலக்க ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, முதல்ல நம்மளோட லிவர் இருக்கு இல்லையா, அங்கதான் ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். அப்ப நீங்க லைட்டா தொப்பைய போடுவீங்க. அப்ப போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கல்லீரல்ல வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வரும். அது கிரேட் 1, 2, 3 அந்த மாதிரி பெரியும். நிறைய பேத்துக்கு வந்து லிவர் சிரோசிஸ் அளவுக்கு கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃபேட் வந்து கல்லீரல்ல படிஞ்சு முடிச்சுட்டு நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூல போய் படிய ஆரம்பிக்கும். அதையும் மீறி என்னால முடியவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி சொல்லும் போது கூடவே சேர்த்து ரத்த குழாயில போய் படிய ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு வந்து ஹார்ட்ல வந்து பிளாக் ஆகுறது, ட்ரிபிள் வசல் டிசீஸ் எல்லாம் வர்றது, பிளஸ் பாத்தீங்கன்னா பிரெயின்ல போறக்கூடிய ரத்த குழாயில வந்து பிளாக் வர்றது, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பிளாக் வந்து உருவாயிடுங்க. அப்பதான் நமக்கு வந்து இந்த ஹார்ட் பிரச்சனை, பிரெயின்ல வந்து ஸ்ட்ரோக் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. டாக்டர், இந்த பூண்டு, இஞ்சி, ஆப்பிள் சீடர் வினிகர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிகமா வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணுங்க. இந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய நார் இருக்கு இல்லையா, அதாவது ஃபைபர்னு சொல்லுவோம், அந்த ஃபைபர் வந்து கொலஸ்ட்ரால கம்மி ஆக்குறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம சாப்பிட்டு நம்மளோட வேலையை மட்டும் பார்த்துட்டு தூங்க போகாம கண்டிப்பா நம்மளோட உடம்புக்கு நம்ம எடுத்துக்கிற கலோரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பர்ன் பண்ற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும், அதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 45 நிமிஷமாவது ஒர்க் அவுட் இல்லாம கண்டிப்பா தூங்க போகாதீங்க. கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா எக்ஸசைஸ்ல அதிகமா கவனத்தை கொடுங்க. சோ நான் கொடுத்திருக்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு 45 டேஸ் நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு கிராஜுவலா உங்களோட வெயிட்டையும் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பாருங்க. முன்னைக்கும் இப்பத்துக்கும் கொலஸ்ட்ரால் கம்மி ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச்.